வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 12th இங்கிலீஷோ 5th யூனிட் சப்ளிமெண்ட்ரி ஆல் இன் சம்மர் டே பார்ட் 3 நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் டூ, நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அதில் பார்த்துருக்கோம். இப்போ கதை வந்து என்ன அப்படின்னாக்கா, 7 ஆண்டுக்கு பிறகு அந்த சூரியன் வரும். அதில் வர்றது ஒரு மணி நேரம் வந்து பார்த்துட்டு போகும். அது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அதில் கதை. அதில் ஒரு மாகாட் அப்படிங்கிற ஒரு பெண் வந்துட்டு அதில் வந்துக்கிட்டே இருப்பாள். அதில் கிளாஸ் ரூமில் நடந்த விஷயத்த டீச்சர்ஸ் கேட்டிருப்போம், சூரியன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கதைகள்லையும் அதில் இடத்துல சொல்லிட்டு வருவாங்க. கதைகளை எழுதி காட்டுவாங்க, சொல்லுவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியாக அதில் பார்த்தது என்ன, போன அதாவது பார்ட் டூவில் பார்த்து லாஸ்ட்டாக பார்த்து இந்த மாகாட் வந்து தனியாக இருப்பாள். அதில் அவளுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா ஊதா நிறமாக இருக்கும், உதடு வந்து சிவப்பு நிறமாக இருக்கும், தலை முடிய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மஞ்சள் நிற கலராக இருக்கும். அதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது இதில். ஸோ நம்ம அடுத்ததில் பார்ப்போம். அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்ட் த்ரீ கொடுத்துருக்காங்கல்ல, மாகாட்டு வில்லியம்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஒவ்வொரு பாட்டுக்குமே கொடுத்துருக்கானு, மொத்தம் 7 பாட்டுக்கு, 7 பாட்டிலையும் இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ அடுத்த யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரி ஆல் சம்மர் டே பார்ட் 3 பேஜ் நம்பர் 170 கொடுத்துருக்கேன். இப்போ அதில் பார்ப்போம். அந்த பார்ட் டூனுடைய கண்டினியூஷன் தான் அதில் கொடுத்துருக்கேன். பார்ட் த்ரீ லாஸ்ட்டாக வந்து அவள் எப்படி இருப்பாள் அப்படிங்கிறதான், யாருனா மாகாட்டை பற்றி சொல்லிட்டு வருவான். அவளை பற்றி தான் இப்போ அதில் தொடங்குது. சிவாஸ் அண்ட் ஓல்டு ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபர் டஸ்டட் ஃப்ரம் அன் ஆல்பம். ஸோ சி வாஸ், அவள் இருந்தா எப்படி இருந்தான்னாக்கா ஓல்டு ஃபோட்டோகிராஃப்னு. ஸோ ஏற்கனவே எடுத்த ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு இல்லையா, பழைய ஆல்பம். ஸோ அது மாதிரி டஸ்டட்னாக்கா தூசி பறஞ்ச மாதிரி அந்த இடத்துல அவள் இருந்தா அதில். ஸோ அதான் அதில் கொடுத்துருக்கான். அப்படி இருந்துட்டு மீண்டும் ஸோ ஒயிட் சேண்ட் அவை அப்படின்னாக்கா ரொம்ப காஞ்சி போய் நல்லா வெளுத்து போய் அந்த இடத்துல அதுமாரி முகம் அவளில் இருந்துச்சு. அண்ட் அதோட இஃப் சி ஸ்போக்கு, அவள் பேசினா என்ன பேசினானாக்கா, அட் ஆல் ஹர் வாய்ஸ், அவளோட குரல் பூரா எப்படி தெரியுமா இருந்துச்சு, உட் பி எ கோஸ்ட். உட் பினாக்கா அவள் பேசுகிற வார்த்தை பூரா பேய் பேசும் இல்லையா, அது மாதிரி ஒரு குரல் மாதிரி அந்த இடத்துல இருந்துச்சு. நவ் சி ஸ்டுட்டு, இப்போ என்ன பண்ணனாக்கா அந்த நிற்கிறா, ஸ்டாண்டு ஸ்டுட்டு நிற்கிறா. எங்கே நிற்கிறாங்க, ஏ செப்பரேட்டு, செப்பரேட்னாக்கா தனியாக அந்த இடத்துல இருக்கேன். அண்ட் ஸ்டாரிங் அட் தட் ரெயின், அவள் வந்து தனியாக நின்றுட்டு உற்று நோக்கி பார்க்குற, ஸ்டாரிங் அட் த ட்ரெயின், யாரை பார்க்குறானாக்கா மலையை அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா பார்த்துக்கிட்டு. அண்டு லவுடு வெட்டு வேர்ல்டு, லவுடு அப்படின்னாக்கா வெட்டுனாக்கா நினைஞ்ச உலகம் சொல்கிறது. பியாண்ட் தட் ஹியூஜ் கிளாஸ், அந்த கிளாஸுனாக்கா மேலே அந்த அவங்க ரூமுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, கண்ணாடி கிளாஸ் மாதிரி அந்த இடத்துல போட்டுக்கிட்டு, அதை தாண்டி கண்ணாடி கிளாஸை தாண்டி இந்த உலகம் நினைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, சத்தத்தோடு நினைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா உற்று பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ புரிய நினைக்கிறேன், அடுத்தது வரலாம். ஸோ வாட் ஆர் யூ லுக்கிங் அட், செட் வில்லியம். வில்லியம் கேட்குறான், என்ன அங்கே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பார்க்குற அப்படின்னா. ஸோ மாகாட் செட் நத்திங், அவள் எதுவுமே சொல்லலை, செட் நத்திங்னாக்கா ஒன்று சொல்ல. அண்ட் ஸ்பீக் வென் யூ ஆர் ஸ்போக் டூ, ஸோ வாட்ட பேசுனா எங்கள்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறான். அதில் ஸ்பீக்கு வென் யூ ஆர் ஸ்போக் டூ, வாட்ட பேசும் பொழுது என்கிட்ட பேசு அப்படின்னு அதில் சொல்கிறான். அதில் யாருனாக்கா வில்லியம் இருக்கும். ஹி கேவ் ஹர் ஏ ஷோ, ஷோன்னு சொன்னாக்கா பிடிச்சி தள்ளி விடுறது. ஷி ஹி கேவ் ஹர் ஷோ, ஷோனாக்கா பிடிச்சி அவளை பிடிச்சி தள்ளி விடுறான். பட் ஷி டிட் நாட் மூவ், அவன் என்ன பண்ணான், நகரவே இல்லை, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். என்ன பண்ணுறானாக்கா அந்த இடத்துல, ரேதர் ஷி லெட் ஹர் பி அண்ட் மூவ். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவள் நகர மாறி தரல, அதனால நான் என்ன பண்ணேன், நான் நகர்ந்துட்டேன் அப்படிங்கிறான் அந்த பையன். ஒன்லி பை ஹிம், அவனால அந்த இடத்துல நகரப்படுது. அண்ட் நத்திங் எல்ஸ், ஒன்றுமே இல்லை, அவள்கிட்ட இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், விலகிடுறான். அடுத்து பாருங்களேன், இந்த எட்ஜ் அவே ஃப்ரம், எட்ஜினாக்க அந்த ஓரத்துலேருந்து என்ன பண்ணுறான், அதுலேருந்து வெளியில் போயிடறான். தே வுட் நாட் லுக் அட் ஹர், அவங்க யாருமே அதில் பார்க்கல. தேங்கிற அர்த்தம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன் சொல்லும், தே வுட் நாட் லுக் அட் ஹர், அவன் பார்க்கவே இல்லை. அப்புறம் ஷி ஃபெல்ட் தம் கோ அவே, அவன் என்ன பண்ணா உணர்றான், அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல உணர்றான். யாருனாக்கா மாகாட். அண்டு திஸ் வாஸ் பிகாஸ் அது இருந்துச்சு, ஏன்னா காரணம் என்னன்னாக்கா, ஷி வுட் பிளே நோ கேம்ஸு, அவள் யார் கூட வந்து என்ன பண்ணால் விளையாடவே இல்லை. ஷி பிளே நோ கேம்ஸு, நோ கேம்ஸ்னாக்கா யார் கூட போய் விளையாட்டலாம், விளையாடலாம். வித் தம் இந்த எய்கோ டனல்ஸ் ஆஃப் தட் அண்டர் கோ சிட்டி, அப்போ என்ன பண்ணால் யார் கூட அந்த விளையாடலை, விளையாட்டு அண்ட் தம் விளையாடலை. இந்த யூகோ, ஸோ எந்த ஒரு ஆட்டமும் என்ன பண்ணால் விளையாட மாட்டான் அவரோட பொறுத்த வரைக்கும். அது என்ன பண்ணுறா, அந்த டனல் அப்படின்னாக்கா அந்த சுரங்க பாதைன்னு அதை சொல்கிறது, அது எங்கே போகுதுனாக்கா, ஸோ அண்டர் கிரவுண்டு கீழால் போகுது, சிட்டி என்ன பண்ணால் கீழால் போய் அதில் போகுது, அங்கே அதில் போயிடுறாங்க. ஸோ அந்த பாருங்களேன் அடுத்தது, இஃப் தே டேக்கடு ஹர் அண்டு, ஸோ டேக்கடு அப்படின்னாக்கா தள்ளி விடுறது, நம்ம டேக்குனாக்கா பிடிச்சிக்கிறது சொல்கிறோம். அதில் என்ன பண்ணுறா, அப்படி தள்ளிட்டு ஓடினாலும் டேக்கடு ஹர் அண்டு ரேன் ஓடினாலும் ஷீ ஸ்டுட்டு, அப்படியே நிற்பா,
எப்படி நிற்பானாக்கா பிளிங்கிங் பிளிங்கிங் என்ன கண்ணு அப்படி லைட்டாக சிமிட்டுறது, கண்ணை மேல முடியாக பார்த்தீங்கன்னா அப்படி சிமிட்டுது. ஆஃப்டர் தம் அதுக்கு பிறகு என்ன அப்படி லைட்டாக கண்ணை சுற்றி விட்டுருப்பா. அண்ட் டிட் நாட் ஃபாலோ, யாரும் ஃபாலோ பண்ண மாட்டான், பின் தொடர மாட்டான். வென் தே கிளாஸ் சாங் சாங்ஸ், அவங்க எல்லாருமே கிளாஸ் ரொம்ப பாட்டு பண்ணாலும் அப்போ தி ஹாப்பினஸ் மகிழ்ச்சிகரமாக அந்த இடத்துல பாட்டு பண்ணாலும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அண்டு த லைஃப் அண்ட் கேம்ஸ் ஹார் லிப்ஸ் பிரேவ்லி அண்ட் மூடு மூடு. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல சந்தோஷமாக பாட்டு பண்ணாலும் சரி, வாழ்க்கையை பற்றி பாடினாலும் சரி, கேம்ஸை பற்றி சொன்னாலும் சரி, விளையாண்டாலும் சரி, ஆர் லிப்ஸ் மட்டும் என்ன பண்ணாக்கா லைட்டாக அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருப்பாள். ஒருத்தில் வாயை மட்டும் அப்படியே உதட்ட மட்டும் இது பண்ணிகிட்டு இருப்பாள். அடுத்து பாருங்களேன், ஒன்லி தி சாங் பாட்டு பண்ணோன்னே அபவுட் த சன் அண்ட் த சம்மர் இட் நாட் சாரி டிட் லிப்ஸ் மூவ் ஆஸ் வாட்ச் த டிச் த விண்டோஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடும்பொழுது எதை பற்றினாக்க, சூரியனை பற்றி அந்த இடத்துல பாட்டு பாடினாலும் சரி, இல்லை சம்மரை பற்றி அந்த இடத்துல பாட்டு பாடினாலும் சரி, அப்போ மட்டும் என்ன பண்ணுவானாக்க, உதரை மட்டும் அதில் மூவ் பண்ணுவாள். முதனாக்கா உதர லைட்டாக அசைச்சி பண்ணுவான் ஆஸ் இஸ் வாட்சிரு. அப்போ என்ன பண்ணுவா, அதில் வாட்ச்னாக்கா கவனிச்சா எதனாக்க, டிச் த விண்டோஸ். ஸோ டிச் சொன்னாக்க அதாவது விட்டு நினைஞ்சு போனது அப்படின்னு அர்த்தம் சொல்லுது. நினைஞ்சு போன அந்த கதவு அந்த இதில் விண்டோவை ஜன்னலாக அதில் பார்ப்பான். அண்ட் மற்றும் தென் மேலும் அஃப்கோர்ஸ் நிச்சயமாக தி பிக்கஸ்ட் கிரைம் ஆஃப் ஆல். ஸோ எல்லாருக்குமே என்னென்னக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருந்ததுல அது தெரியும். ஸோ என்ன ஒரு பெரிய குற்றமாக இருந்துச்சு அப்படின்னா, தட் ஷி ஹேட் கம் டு ஹியர் ஒன்லி 5 இயர்ஸ் எகோ. ஸோ அவள் எப்போ வந்த அப்படின்னாக்கா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தா. எங்கேருந்துனாக்கா எர்த்து பூமியிலேருந்து இந்த வெள்ளி கிரகத்துக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா. அண்ட் ஷி ரிமெம்பர், அவள் என்ன நினச்சி பார்த்தா, இந்த சன் அண்ட் த வே த வே த சன் வாஸ் த ஸ்கை வாஸ் தட் வாஸ் வென் தே ஷி வாஸ் அ 4 அண்ட் ஓ. ஸோ இங்கே பாருங்களா, அவளுக்கு என்ன நினைவு வந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த சூரியனை ஞாபகம் வந்துச்சு. அந்த வே த சன் அதாவது சூரியனுடைய வழி சுற்றி வருது இல்லையா, அதுவும் வந்துட்டு அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. வாஸ் அண்ட் த ஸ்கை, ஸ்கைனாக்கா வானத்தில் அந்த பாதையை சுற்றி வந்துச்சு இல்லையா, அப்போ வந்துச்சு. அப்போ பாருங்களேன், சிவாஸ் வென் சிவாஸ் ஏ 4, அப்போ வந்தப்போ வயசு என்னன்னாக்கா 4 வயசு. எங்கே அப்படின்னாக்கா இன் ஓகினோ, ஓகினாங்கிற ஒரு மாகாணத்தில் அந்த இடத்துல இருந்து அவளுக்கு ஞாபகம் அந்த இடத்துல வந்துச்சு. அடுத்து பாருங்களேன், அண்டு தே அவர்கள். ஸோ இங்கே இடத்துல தேங்கிறனாக்க யாருனாக்கா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தே ஹேடு பீன் வீனஸ் ஆல் தேர் லீவ்ஸ், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வீனஸில் அந்த வெளிக்கரகத்தில் வந்து வசிக்கிறாங்க. அண்டு தே ஹேடு பீன் ஒன்லி 2 இயர்ஸ் ஓல்டு. ஸோ வென் த லாஸ்ட் சன், ஸோ அவங்க வந்து அப்போ அந்த ரெண்டு அதாவது வென் தே ஹேடு பீன் 2 இயர்ஸ், அவளுக்கு வந்து 2 வயசு. எப்போ வென் தே லாஸ்ட் சன், அப்போ எப்போ பார்த்தாங்கனாக்கா 2 வயசாக இருக்கும்போது சூரியனை அதில் பார்த்தாங்க. இந்த சன் கேம் அவுட், அப்போ வெளியில் வந்தப்போ அவங்க பார்த்தாங்க. அண்ட் ஹேடு லாங் சின்ஸ் ஃபர்காட்டன், ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அவங்க வந்து இல்லை. அதனால் இப்போ வந்து 5 வருஷம் ஆகுது, 7 வயசாகுது. அப்போ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஹேடு ஃபின் லாங்கும் ஃபர்காட்டனாக்கா மறந்து போகிறது. இந்த கலர் அண்ட் ஹீட் ஆஃப் ஹீட்டு, அந்த கலர்னாக்கா அதனுடைய கலரும் சரி, அதனுடைய கலரு அண்ட் ஹீட்டு அதனுடைய வெப்பத்தையும் நம்மனா மறந்துட்டாங்க. அண்ட் இட் வே இட் ரியலி வாஸ், ஸோ என்ன மறந்துட்டாங்கனாக்கா அந்த நிறத்தையும் சரி அந்த வெப்பத்தையும் நம்மனாக்கா மறந்துட்டாங்க. ஸோ அதை மறந்துட்டு உண்மையான உருவத்தையே மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அண்டு இட் த வே ஐடி வாஸ் ரியலி, அது எப்படி இருந்ததுங்கிற விஷயத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து போகலாம், பட் மாகாட் ரிமெம்பர், மாகாட்னாக்கா அந்த பெண்ணு அவளுக்கு வந்து நினைவு வந்துருச்சு. இட் இஸ் எ லைக் எ பென்னி, பென்னின்னு சொன்னோம்னாக்கா ஒரு நாணயம்னு சொல்ல, ஒரு நாட்டினுடைய நாணயம். சி செட் ஒன்ஸ் ஐ த க்ளோஸ் சொல்லிட்டு கண்ணா முடிக்கிறா அப்படியே. ஸோ லைக் எ பென்னி, ஒரு காயின் மாதிரி அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நோ இட்ஸ் நாட் அந்த சில்ட்ரன் கிரைடு, மற்ற இருக்கிற குழந்தைங்களாம் கத்துது இல்லை இல்லை கிடையாது கிடையாது, காயின்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ லைக் அ ஃபயர், அது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு நெருப்பு மாதிரி இருந்துட்டு இருக்கும். சி செட்டு அண்டு இந்த ஸ்டோவ், அப்போ என்ன பண்ண வந்து சொன்னான் சொல்லி பார்த்துட்டு, இந்த ஸ்டோவ்னாக்க மழை கம்மியாகிட்டு வர்றது, சாரி சார் ஸ்டோவ் கிடையாது, லைக் அ ஃபயர் செட்டு இன் த ஸ்டவ் அப்படின்னா, ஸ்டவ்னாக்கா அந்த அது நெருப்புதுலேருந்து வரும் இல்லையா அது மாதிரி அதில் உள்ளதான் அதில் கொடுத்துருக்காங்க, அதில் ஸ்டவ் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ யூ ஆர் லையிங், நீ போய் பேசுகிற, யூ டோன்ட் ரிமெம்பர், உனக்கு ஞாபகத்தோ இல்லை, க்ரைடு த சில்ட்ரன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் கத்துறாங்க, ஸோ நீ போய் சொல்கிற உனக்கு ஞாபகத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் பூரா என்னென்னக்க மாகாட்டை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்களேன், ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ, நல்லா கவனிங்க, பாடம் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதில் மொத்தம் ஒரு 7 பாட்டு கொடுத்துருக்கேன், இப்போ 3வது பாட்டு முடிஞ்சிச்சு. ஸோ 4வது பாட்டு இதில் கண்டினியூ ஆகும், எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.